இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இசிஐ வெப்சைட்டை தற்போது அப்டேட் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி சம்மந்தமான 4 புதிய ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும், புதிய அப்டேட் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்பதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எழுதினே ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓ டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உடையிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த வெப்சைட் அக்கௌண்ட் இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் பாட்டமில் வந்து சைன் அப் ஃபார் நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கேப்சர் என்டர் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட நேம் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் நீங்கள் இசிஐ வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சர் வெரிஃபை பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். தற்போது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, புதிய ஆப்ஷன் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபார்ம்ஸ் இன் டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூ ஓட்டர் ஐடி கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனா செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ்க்கான நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்லேருந்து உங்களோட நேம் டெலிட் பண்ணணும் அல்லது பேர் சேர்க்கணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஓட்டர் ஐடி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுன்னா ஃபார்ம் 8 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கூட ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் பண்ணுன்னா ஆதார் கலெக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதற்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஏற்கனவே இந்த ஆப்ஷன்லாம் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா புதிதாக 4 ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து ரைட் சைடில் இருக்கும், அது என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே சர்வீசஸ் சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணியிருந்தாலோ கரெக்ஷன் பண்ணியிருந்தாலோ அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணி உங்களோட ஸ்டேட் நேம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல், உங்களுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, இந்த வெப்சைட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட டீடெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டேட் நேம் லாங்குவேஜ் எதுவாக செலக்ட் பண்ணிங்க. ரெட் கலர் ஸ்டார் இருக்க ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏலே வந்து எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடுன்றதால தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் நீங்கள் தமிழுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வேணால் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பர்சனல் டீடெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம், உங்களுடைய ரிலேட்டிவுடைய ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படி இல்லைனா உங்களுடைய ஏஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மேலே ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷன் டீடெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி எதுவோ அதை செலக்ட் பண்ணி கேப்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியலனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு தெரியுன்னா சர்ச் பை எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். நான் ஓட்டர் ஐடி கார்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறேன்றேன். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கேப்சா வெரிஃபை பண்ண பிறகு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட டீடெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், உங்களுடைய ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக் நேம். இது மட்டும் இல்லாமல் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீடெயில்ஸ், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர், அந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் இருக்கும். வியூ டீடெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டீடெயில்ஸுமே வந்து PDF ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 seconds லோடாகிட்டு உங்களோட நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எல்லா டீட்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். போலிங் ஸ்டேஷன் அசம்பிளேம் இதிலே வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இது நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் கூட டவுன்லோட் பண்ணுறது தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் அஃபிஷியலுடைய நேம் கான்டாக்ட் நம்பரும் இதில் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அண்ட் ஆஃபீஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds வந்து பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர், இஆர்ஓ நம்பர், டிஇஓ நேம், அவங்களோட நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய பூத் அட்ரஸ், நெக்ஸ்ட் அசம்பிளியுடைய நேம், பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் மூன்றாவது ஆப்ஷன். நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் என்னென்ன பற்றி பார்க்கலாம். இஎபிக் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இ ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் நம்பர் தெரியுனா அதை கிளிக் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். நான் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களோட நேம், உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், உங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி 3 நம்பர், இமெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அத்தன்டிகேட் யூசிங் ஓடிபின்னு இருக்கும். நீங்கள் வந்து சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். அதற்கு டவுன்லோட் இ எபிக்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இ ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஓட்டர் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கியூஆர் கோடு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி இருக்குமோ அதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தும் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இசிஐ வெப்சைட்டில் புதிதாக அறிமுகப்படுத்திய 4 ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.